ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறத பற்றினா சாம தான பேத தண்டம், இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்க போகிறோம். இந்த வேர்ட்ஸு இல்லை இந்த வரிகள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஒரு பாட்டில் வரும், கமல் பாட்டில், அதாவது மன்மதன் அம்பு அப்படின்ற படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும், சாம தான பேத தண்டம் நாலு தோற்று போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். ஸோ வந்து இந்த நாலு விஷயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ இந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன்னு தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு, அதாவது சமஸ்கிருதம். ஸோ வந்து இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமதான வேத தண்டம். இது மெயினாக எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா, ஏதாவது ஒரு நம்ம எதிரி இருக்காங்க, எதிரியை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு விதம் சொல்கிறாங்க. முதல் விதம் வந்து சாமம், ரெண்டாவது வந்து தானம், மூணாவது வந்து பேதம், நாலாவது வந்து தண்டம். அதாவது சாமம், தானம், பேதம், தண்டம். இப்போ ரெண்டாவது தானம் கேட்டவொடனே உங்களுக்கு ஒரு அந்த இதில் ஒரு இது புரிஞ்சிருக்கும், தானம்னா ஒரு இது கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சாமம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம பேசியே சாதிக்கிறது. அதாவது ஒரு எதிரி இருக்காங்க, இப்போ உங்களுக்கு அந்த எதிரியால் இல்லை எதிரியோ இல்லை ஏதாவது ஒரு ஆள் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும், இல்லைன்னா அவங்களால ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? போய் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு போய் பேசுவீங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசி அந்த இதை அந்த அந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதான், இல்லை ஃபஸ்ட்டு போய் என்ன சொல்லுவீங்க, ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்பீங்க, இந்த உதவி மட்டும் பண்ணி கொடுறா, ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவீங்க, இந்த உதவி பண்ணி கொடுறா. ஏதோ ஒரு எதிரியாக இருந்தால் அவட்ட போய் இந்த மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி பேசி இந்த இதை செய்ய வைக்கிறது. ஸோ வந்து இதான் சாம்பம். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த விஷயம் தோற்று போனதுக்கப்புறம் அடுத்து இந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வேலைக்கு ஆகலை, அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன செய்வீங்க? தானம். தானம் அப்படின்னது ஒரு விஷயம் கொடுக்கறது, ஏதாவது ஒன்று ஒரு காசு கொடுத்தோ, ஏ இந்த அந்த இடத்துல போய் இந்த வேலையை மட்டும் பாட்டி கொடுறா, அவனுக்கு இவ்வளோ காசு தரேன், இல்லை இந்த வேலை பார்த்தீங்கன்னா அவனுக்கு இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இல்லைன்னா ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கு. அந்த காலம் பழங்காலத்துக்கு போனீங்கன்னா ஏதாவது ஒரு யானையோ இந்த ஒரு படையை கொடுக்கறது, இல்லை ஒரு தங்கத்தை கொடுத்து இந்த மாதிரி இந்த எனக்காக இந்த நாட்டோட மன்னர்கள் கூட வந்து போய் போர் செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, இது வந்து தானம். ஸோ வந்து இந்த இதுவும் தோற்று போச்சுன்னா பேதம். இப்போ பேதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேதங்கிறதே உங்களுக்கு தெரியும், ஒரு வித்தியாசம், டிஃப்ரென்ஸாக பண்ணுறது, ட்ரிக்கியாக பண்ணுறது, அதாவது மைண்டு. நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க நம்ம நம்மளோட பிரெயின் ஐடியாவை வச்சு அவங்கள வந்து மடக்கிறது. இப்படி பண்ணால் எப்படி மடக்கிடுவோம், மடக்கிடலாம், இப்படி பண்ணால் அவனை இது பண்ணிடலாம். இது வந்து போரில் பார்த்தீங்கன்னா போரில் எப்படி ஒருத்தனை வெல்றதுன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக பலமாக சண்டை போட்டு ஜெயிக்கிறத விட இன்டெரக்டாக ஒரு இந்த இடத்துல அடித்தா அவன் இங்கே கீழே வந்துடுவான், காலில் அடித்தா கீழே வந்துடுவான், இந்த இடத்துல இந்த இடத்துல பண்ணோம்னா அவன் தனியாக வந்துடுவான், அவங்க படையிலேருந்து தனியாக வந்துடுவான், அவன் வந்து அந்த இடத்துல வச்சு அவன் தூக்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது வந்து பேதம். அதாவது ஒரு கூட்டத்துலேருந்து தனியாக பிரித்து கொண்டு போய் கொடுக்குறது, அவனை வந்து வீக் ஆக்குறது. இப்போ போரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பான், அவனை சுற்றி பத்து பேர் இருப்பாங்க, ஒரு உதவிக்கு வந்துடுவாங்க டக்குன்னு சண்டை போட்டோம்னா. இதே வந்து அவன் தனியாக வந்துட்டு யாருமே டக்குன்னு அவனை அடித்து காலி பண்ணிடலாம். ஸோ வந்து இது வந்து தண்டம், பேதம். இப்போ தண்டங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு, ஃபஸ்ட்டு ஒருத்தனை என்ன பேசி பார்த்தோம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து பார்த்தோம், மூணாவது வந்து வந்து தனியாக வந்து அவனை அடிக்கலாம் பார்த்தா அப்படியே அவன் தப்பிச்சிட்டான். அப்போ கடைசியில் என்ன பண்ணோம்னா உடல் பலத்தை வச்சு சண்டை போடுவோம். இதுதான் கடைசி, ஃபஸ்ட்டு வந்து பேசி பார்க்கறது, ரெண்டாவது வந்து காசு கொடுத்து பார்க்கறது, மூணாவது வந்து அவனை மைண்டை வச்சு ட்ரிக்கியாக பேசி அறிவை வச்சு அவனை ஜெயிக்கிறது, நாலாவது வந்து தண்டம். இது மூணுமே பண்ண முடியலன்னா கடைசியாக ஒரு விஷயம் தான் இருக்குது, அதான் தண்டம். அதாவது சண்டை போட்டு அவனை ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம தான் தோத்தோம். ஸோ வந்து இதுக்கு தான் இதுதான் இந்த நாலு இதுக்கு அந்த உண்டான மீனிங்கும். இது வந்து எல்லாத்துமே போடணும், ஒரு எதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் செய்யணும்னா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது விஷயம் நடக்கணும், பெரிய ஆள் ஆகணும், ஏதோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்ட்ரைட்டாக போய் உடனே போய் சண்டை போட்டுக்கிட்டு, ஏதாவது ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வச்சு உடனே ஏதாவது போய் சண்டை போட்டுக்கிட்டு பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே பேசி பாருங்கள், ஏன்னா பல விஷயங்கள் வந்து பேசினராலே வேலை முடிஞ்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பல சுவாசங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் சிம்னு கிளிக் பண்ணிக்கோங்க.